ஜென்பாசத்திற்கு அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வலிமை படத்துல இருந்து குட்டி குட்டியா ஒரு 3-4 தகவல்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம ரசிகர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 சிம்பிள் காமிக்கும், அதுல ஆல் அப்படிங்கிற சிம்பிளா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற தகவல் அப்படிங்கிறது, கேரளாவில் வலிமை படம் ரிலீஸ் ஆகுது. இதை ஒட்டி தியேட்டர் புக்கிங் அப்படிங்கிறது படு பயங்கரமா ஸ்பீடா வந்து நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி RRR ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்த நேரத்திலும் கூட வலிமை படத்துக்கு தியேட்டர் எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்ப உள்ள கல நிலவரப்படி 350 திரையரங்குகள்ல இருந்து 380 திரையரங்குகள் வரைக்கும் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வலிமை திரைப்படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற தகவல் அப்படிங்கிறது, தெலுங்கு சைடு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் நம்ம வலிமை திரைப்படம் வெளியாகக்கூடிய திரையரங்குகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 280 இருந்து 300 திரையரங்குகள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எண்ணிக்கையில நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தெரிஞ்சாலுமே RRR ராஜேஷ்யாம் அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிற, அதுவும் தெலுங்கு படமே வந்து நேரடியா ரிலீஸ் ஆகுறதுனால இந்த பண்டிகைக்கு இந்த ஒரு தியேட்டர் நீக்கி மிகப்பெரிய ஒரு தியேட்டருக்கு உண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. பட் படக்குழு வந்து கண்டிப்பான முறையில இன்னும் அதிகமாக வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, கார்த்திகேயா அங்க உள்ள ஹீரோ தான், அவரு இங்க வந்து வில்லனா நடிச்சிருக்கிறார் வலிமையில. சோ அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமான திரையரங்குகள் எதிர்பார்க்கப்படலாம். பட் இந்த திரையரங்குகளுடைய எண்ணிக்கை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் படத்துக்கு ட்ரெய்லரை ரிலீஸ் ஆகல. RRR படத்துக்கு உட்பட இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து பொங்கல் படம் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் வலிமைக்கு இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ளேயும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து தியேட்டர் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பாக்குறேன். ட்ரெய்லர் வரட்டும், இன்னும் வேற லெவல்ல வந்து தியேட்டருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது, கள நிலவரமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது, நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம தொடர்பு கொண்டு கேட்கிறாங்க, தமிழ் வெர்ஷன் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகும், அதாவது வேற்று மாநிலங்களுக்கு கூடிய முக்கியமான நகரங்கள்ல இருந்து நம்மள நண்பர்கள் கேட்கக்கூடியது, எங்க ஏரியால வந்து தமிழ் வெர்ஷன் வெளியாகுமா அப்படின்றதெல்லாம் கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல ரேரா வந்து அப்படி வெளியாகாம போயிருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. சோ வலிமை படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம், அனைத்து மாநிலங்களிலும் அதாவது முழுமையான ஊரடங்கு கட்டுப்பாடு வந்து தியேட்டரை இழுத்து மூடாமல் இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தமிழ் வெர்ஷனிலும் படம் கண்டிப்பான முறையில வெளியாகும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இது 100% உறுதியான ஒரு தகவலா நாம வந்து உங்களுக்கு அப்டேட்டா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வலிமை படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் பத்தி நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் போய் பாத்துக்கோங்க. எல்லா வீடியோஸையும் நம்ம அதை சொல்லி நம்மளுடைய ரசிகர்களை டார்ச்சர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் அனைவரும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ஒற்றுமையோட லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோட ஸ்ட்ரென்த்தை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். அடுத்து வரக்கூடிய ரெண்டு அப்டேட்டுமே ரொம்ப மாசான அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஷான அப்டேட்டை பார்த்துடலாம். ஏன்னா இப்போ அஜித் சாருடைய ஸ்டில் அப்படின்னாலே வந்து அது மாஸ் அண்ட் கிளாஸாக தான் இருக்கும். இப்போ நேற்று ரிலீஸ் ஆன எல்லா ஸ்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டில்ஸுடைய நான் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கிறேன், அது வந்து வீடியோ பண்ணியாச்சு பட் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன், நைட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது அப்டேட் என்னென்னா, இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இது மாதிரி வந்து இன்னும் நிறைய ஸ்டில்கள் வந்து வெளியாக போகுது. எப்போனா 8ஆம் தேதிக்கு மேலே, இப்போ கிடையாது, 8ஆம் தேதியிலிருந்து படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சில ஸ்டில்ஸ்கள் வந்து வெளியாகும். அந்த ஸ்டில்ஸ் அப்படிங்கிறது வெறுமனமே இப்போ வெளியான ஃபோட்டோஸ் மாதிரி ஸ்டில்லாக இல்லாமல் போஸ்டர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரிவதற்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஒரு 3 போஸ்டருக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இப்போ ஹெச் வினோத் சார் இடையில ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ மூலமாக வந்து எல்லாருமே நாம உட்பட வந்து நினைச்சது, நாம உட்பட அப்டேட்டாக கொடுத்தது என்னன்னாக்கா, படம் வெளியானதுக்கு அப்புறம் அல்லது படம் வெளியாகும் நாளன்று மீதமுள்ள 2 பாடல்களையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டை வந்து முன்னுக்கிட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இது மட்டும் கண்டிப்பான முறையில் நடந்துச்சுன்னா அனைத்து அஜித் சார் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பாட்டை பார்க்காமலேயே கேட்காமலேயே தியேட்டரில் போய் புதுசாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லைன்ற. ஆனால் அஜித் சாருடைய தீவிரமான ரசிகர்கள் அதை முன்கூட்டியே பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைவேற போகிறது எனக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். கூடிய சீக்கிரமே படக்குழு வந்து இன்னும் அவங்களுடைய ஐடியாஸை மாற்றி இருக்கக்கூடிய அனைத்து
பாடல்களையுமே ரெண்டு அப்டா இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா, ரெண்டையுமே வந்து பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டை இந்த வீடியோமாக வச்சுக்கிறேன். இது அனைத்து ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.